ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் சாம்டன்லேருந்து கிளம்பியாச்சு. இது வந்து நம்ம நேபாள் ரைடோட 12th எபிசோடுங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா நேபாள் பார்டர் வரைக்கும் போவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி எப்படிலாம் போகணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்றைக்கி ரைடிங் ஜாக்கெட்டில் எதுவுமே போடலைங்க, எல்லாமே நினைஞ்சதுனால எல்லாம் பின்னாடி எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டார்ஜிலிங்கில் தான் இருக்கும். டார்ஜிலிங்கிலேருந்து டைரெக்டாக ஒரு 3 ஸ்டைலில் சொல்கிறேன் எங்கெங்கே போக போகிறோம் அப்படின்ட்டு. பேக் டோக்ரா, பனி டேங்கி, காகர்பிட்டா. ஆ, அப்படி தான் நினைக்கிறேன். நான் சர்ச் பண்ணி வச்சுருக்கேங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே மேப்பில் தான் இருக்குது இது. இதெல்லாம் தாங்க, நீங்கள் நேபாள் போகணுன்னா ஃபஸ்ட்டு பேக் டோக்ரா அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போகணும். அப்புறம் பனி டேங்கின்னு போட்டாலும் சரி, இல்லை காகர்பிட்டான்னு போட்டாலும் சரி, இது ரெண்டுமே ஒரே இடம்தான். இதுதான் நீங்கள் நேபாள் வழியாக போகணும், அதாவது நேபாளுக்கு என்ட்ரு ஆகணும் பார்டர் அப்படின்னா இதுதான். சிலிகுரி வழியாக இது போகுங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது நேபாள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ சென்ட் பண்ணி விட்டுருங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி தான் போகணும். நம்ம லைட்டாக குளிருதுங்க, எதுவுமே போடலையா? 2 மணி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் லேட்டாக கிளம்புனோம்னா கூட கண்டிப்பாக மலையில் தான் மாட்டுவோம்னு நினைக்கிறேன். அது இப்போ எனக்கு பயமாக தாங்க இருக்குது. மலை எதுவும் வந்துடக்கூடாது கீழே இறங்குற வரைக்கும். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா மலையெல்லாம் இல்லைங்க, கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் தான். சிலிகுரி இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் தான் அடிக்கும், மலையெல்லாம் பெய்யாது. நேபாள் எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 66 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அழகாக போயிடல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சாப்பிடணும், பசிக்குது பசிக்குது பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க. அதே மாதிரி இங்கே இருக்க பீப்புளெலாம் ரொம்ப சூப்பரான மக்களுங்க. ஆனால் எல்லாருமே நல்லா பாசமாக பழகுவாங்க. நேற்று நைட் விளாக் எடுத்தோம், அதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் யாரோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள், அதெல்லாம் செமையாக இருக்குங்க. இங்கே இருக்க மக்களோடலாம் ஜாலியாக பேசிக்கிட்டு பழகிட்டு இருந்தோம் நாங்கள், செமையாக இருந்தது. நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க இங்கே எல்லாருமே. நீங்கள் திடீர்னு இப்போ ஒரு நீங்கள் கேமரா தூக்கிட்டு போய் பேசினாலும் சரி ஜாலியாக பேசுவாங்க, கேமரா இல்லாமல் போய் பேசினாலும் சரி ஜாலியாக பேசுவாங்க. டார்ஜிலிங்கில் 2 நாள் இருந்துட்டும் லைட்டாக போகிறதுக்கு வேறு மனசு வர மாட்டேங்குதுங்க. ஆனால் இங்கே என்னென்னா ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்க, அது ஒன்று தான் ஒரு மாதிரியாக இருக்குது. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை, மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. அதே மாதிரி இங்கே நாங்கள் பெருசாக எந்த டூரிஸ்ட் ப்ளேஸும் சுற்றி பார்க்கல, சும்மா டார்ஜிலிங்கில் 1 நாள் கிளைமேட்டுக்காக வந்து ஸ்டே பண்ணணுன்னு ஆசைப்பட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா பண்ணியாச்சு, அதனால் கிளம்பிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு மெயின் டார்கெட்டே நேபாள் தாங்க, அதனால் நேபாள் ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நேபாள் நம்ம போக மாட்டோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாமே போய் ப்ரிப்பேர் பண்ணிடலான்ட்ருக்கோம். அமௌண்ட்லாம் கொஞ்சம் எடுக்கணும். ILOW DHS அமௌண்ட்லாம் கொஞ்சம் எடுக்கணுங்க. எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த துணியெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் நினைஞ்சு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. எல்லாத்தையும் போய் இன்றைக்கி போய் கீழே போய் காய வைக்கணும். இங்கே மேலே இருந்தால் காய வைக்க முடியாது, அது எனக்கு தெரியும். அதனால தான் கீழே போயிடலாம் ப்ரோ, கீழே போய் ரூம் எடுத்து நம்ம காய வச்சுட்டு என்னென்னலாம் ரெடி பண்ணுவோம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன் நான். அதனால் இன்றைக்கி கீழே போயிட்டு ஒரு 20 கிலோமீட்டர் பார்டருக்கு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி தாங்க நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். வெறும் 66 கிலோமீட்டர் தான் இன்றைக்கி ஓட்ட போகிறோம், ரொம்பலாம் ஓட்ட போகிறதில்ல. பிபின் இங்கே பாருங்க ட்ரெயின், ட்ரெயின்லாம் எவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்காங்க. ஓ, இந்த ட்ரெயினுக்கு தான் இந்த ட்ராக்கா? பா, இந்த ரூட்டு கொஞ்சம் ஆனால் மோசமாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதுலேயும் ட்ரெயின்லாம் வருது பாருங்களேன். சே, ஒரு நாள் நாமளும் இந்தமாதிரி வந்து ட்ரெயினில் போகணுங்க. இந்த தடவையே போகலான்னு பார்த்தோம், ஆனால் ரூமை விட்டு வெளியே வர முடியாமல் போயிடுச்சு. இங்கே இன்னொரு நாள் இருக்கலான்னு தாங்க தோணுது, பட் இங்கேயே டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் அப்புறம் டார்ஜிலிங்கெலாம் போக முடியாது. சாரி, டார்ஜிலிங்கிற நேபாளே போக முடியாது பார்த்தீங்களா? இன்னும் டார்ஜிலிங் ஞாபகத்திலே தான் இருக்கேன். நல்ல பிளேஸ் தாங்க, இங்கெல்லாம் வரலாம். வந்தீங்கன்னா அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக நல்லதாக ஒரு ரூம் எடுத்திங்கன்னா, காசு பண்ண போயிட்டு போதுன்னு நல்லதாக ஒரு ரூம் எடுத்திங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் ஜாலியாக இருக்கலாம். இங்கே இது வழியாக தான் அந்த ட்ரெயின்லாம் வரும்னு நினைக்கிறேன். நேற்று மேலே நம்ம ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் போய் பார்த்துட்டு பார்க்காம வந்தோமே, அதெல்லாம் இங்கே தாங்க இருக்குது.
பட்டாசே ஆலு. ஆ, ஞாபகம் வந்துருச்சு. இது மேலே தான் இருக்குது, அது மேலே ஒரு ட்ரெயின் இருக்குது. பாடுறா, ஓ இங்கேருந்து போகிற ட்ரெயின் ரூட் மேலே ஏறும்னு நினைக்கிறேன். மேலே ஒன்று கூறாக இருக்கேங்க, அதுதான் அந்த பட்டாசியா லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸுங்க இங்கே, இது ஒன்று மட்டும்தான் தெரியும் எனக்கு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து போலீஸில் அந்த மாதிரி தான் இருப்பாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஹெல்மெட் போடாமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபைனு, அது பினியன் பினியன் கண்டிப்பாக இருக்கணும். நேற்று நானும் என்ன போய் அப்படி தான் மாட்டிக்கிட்டோம். ஆனால் எங்களை வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்தாங்க அவர் கண் வலி அப்படின்ட்டு, எனக்கு இன்னமும் தெரியல. ரெண்டு இடத்துல ஃபோட்டோ எடுத்தாங்க, ஃபைன் போட்டிருப்பாங்களா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஃபைன் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க நல்லா கேராக தான் பேசினாங்க. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. போடலைன்னா சந்தோஷங்க. இங்கே பாருங்க, இந்தாண்ட ஃபுல்லாக மிஸ்ட்டு. இப்போ தான் லைட்டாக வெயில் கொஞ்சம் படுது. ஆஹா, இப்போ தாங்க ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. இதை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே தாங்க வெறும் நார்மலாக ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும் போட்டு வந்தேன். இந்த குளிர் நமக்கு எவ்வளோ தான் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். மேலே எதுவுமே போடலை, ஒரு ஊட்டிலாம் வச்சுருக்கேன், ஆனால் அதெல்லாம் எதுவுமே போடலிங்க. சரி, எவ்வளோ தான் குளிருதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டேன். வா, சூப்பராக இருக்குது. ஹே, யாரா நீங்கள்? என்னங்க இப்படி கட் அடிக்கிறாரு? நமக்கு பயமாக இருக்குது, நமக்கு சேடில் பேக்லாம் இருக்குது. அவரை மாதிரி கட் அடிக்கணும்னு நினச்சோம், அவ்வளோதான். கீழே எங்கேயோ போய் சரிஞ்சிக்கிட்டு விழ வேண்டியதுதான். நமக்கு எப்பயுமே தெரியாத இடத்துல நம்ம சேட்டை கட்டக்கூடாது. கை அடங்கி கால் அடங்கி அசாமல் போயிடணும், அப்போ தான் நமக்கு நல்லதுங்க. அடுத்தவன் பண்ணுறோம் அப்படின்ட்டு நாமளும் பண்ணோம், வந்த இடத்துல தேவையில்லாமல் சில பல பஞ்சு வாங்க வேண்டியதாக இருக்கும். இந்த பணிக்கெலாம் கோபுரம் தாங்கும்னு தான் நினைக்கிறேன். இந்த பணிக்கெலாம் எதாகாது, நம்ம ஸ்ரீநகரில் இருந்தோமே அந்த பணிக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்கி விட்டுருச்சு கேமரா. அதுவும் கேமரா வந்து பிரச்சனை இல்லை, இந்த மெமரி கார்டு தான் பிரச்சனை பண்ணி விட்டுருச்சு. நான் அப்பயே ஒழுங்காக ஒரு கரெக்டான ஒரு மெமரி கார்டு போட்டிருந்தேன்னா நான் அப்பயுமே நான் கரெக்டாக பிளாக் எடுத்து வந்துருப்பேன். நான் கேமரா போயிடுச்சுன்னு நினச்சி அசால்ட்டாக விட்டுறதுனால நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் கொஞ்சம் டியூரேஷன்லாம் கம்மி கம்மியாக நம்ம பிளாக் கொடுக்க வேண்டியதாக போச்சு என்னால். அடச்சா, ஹெவியாக மிஸ்ட்டு வரும்போது கேமரா ஆன் பண்ணால் அது சடக்குன்னு இப்படி போயிடுது. நானும் மிஸ்ட்டு நல்லா நீட்டாக ஒரு அதிகமாக மிஸ்ட்டு இருக்க மாதிரி கவர் பண்ணலான்னு பார்த்தா, ஆ இப்போ கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு. ஆ, திட்டின ஒன்றையும் கோவம் வந்துச்சாட்ருக்கு. வாவ், சூப்பராக இருக்குங்க. ஆ, என்ன கையெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு. கைக்கு க்ளவுஸ் போட்டிருக்கேன், அப்பயும் ஜில்லுன்னு இருக்கு. அடாட, இப்போ தான் புரியுது, க்ளவுஸ் ஈரமாக இருக்குங்க. அதனால் இந்த குளிருக்கு இன்னமும் ஒரு மாதிரி கையை ஃப்ரீஸ் ஆகுன மாதிரி ஆகி விட்டுருது. ஈர க்ளவுஸ் போடவே கூடாதாட்டிருக்கு. இன்னும் அதிகமாக மிஸ்ட்டு வேணும், இது பத்தாது. ஆஹா, இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னு கூட தெரியலங்க கேமராவில். இந்த கோயில் நேமத்து நைட்டு நம்ம காமிச்சிருந்துருப்போமா? இல்லை, நம்ம இருட்டில் வந்ததுனால இது கவனிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் மோஸ்ட்லி புத்தர் வழிபடுவாங்கங்க. வாவ், செம்மையாக இருக்குது கோயிலெல்லாம். இங்கே இருக்கவங்க எல்லாம் அப்படியே ஜாலியாக இருக்காங்கங்க. ஏதாவது எங்கேயாவது நடந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ டாக், என்ன கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, இப்பின் மழை வர மாதிரி இருக்குங்க. டோட்டலாக கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இந்த இடத்துல வந்து. ஐயோ, மழை மட்டும் வந்துடக்கூடாது. கஷ்டப்பட்டு ஷூவை ஒரு முக்காவாசி காய வச்சிட்டேன், இப்போ மட்டும் மழை வந்து நினைச்சிச்சு அவ்வளோதான். ஆஹா, என்ன மிஸ்ட்டு, என்ன மிஸ்ட்டுப்பா.
முன்னாடி ஏதோ வண்டி வருதா? ஐயோ தெரியல. இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு என்ன? என்னென்ன பாருங்க, உங்களுக்கு ஒரு வியூ ஒன்று காட்டலான்ட்டு கேமரா ஆன் பண்ணேன், ஆனால் அந்த வியூ மறைஞ்சிருச்சு. ஓகேங்க, நம்ம திரும்ப அந்த வியூ வந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா சூப்பராக இருந்ததுங்க. இந்த சைட்லலாம் அந்த வீடெல்லாம் நிறையா கட்டி வச்சு வியூ மாதிரி நல்லா இருந்தது. பார்க்க ஃபால்ஸு, குட்டி ஃபால்ஸு. பிபின் இப்போ காட்டுற பாருங்க அந்த வியூவை. ஏ இந்த பில்டிங்கில் நகர்ந்தால் தானே தெரியும் அது. ஓ பில்டிங் நவராது, நாம தான் நகர்ந்து போகணும். ஐயோ நான் கேமரா ஆன் பண்ணும் போதெல்லாம் அந்த வியூ தெரிய மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது? நான் ஸ்லோவாக போய் காட்டுறேன், அங்கே பாருங்க. தார் போட்டுட்ருக்காங்க. இப்போ தெரியும், இப்போ தெரியும், இப்போ தெரியும். அதோ வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்குங்க. அழகாக இருக்கு. விபின் இங்கே பாருங்க. ஆ சும்மா அந்த வியூ பார்க்கலாமே நிப்பாட்டினங்க. அங்கே பாரு, அங்கே பாருங்க ப்ரோ, ப்ரோ அங்கே பாருங்க எப்படி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு. அங்கேயா? வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏதாவது இருக்குமான்னு. அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. அங்கே வேண்டாமா? சரி வாங்க. இதெல்லாம் ஏதோ பெரிய கடையாட்டிருக்கு. ரேட்டு போட்டு வெளுத்து வாய் என்ன ரொபேஸ் வர, ரேட்டு போட்டு வெளுத்து வாங்கிடுவாங்க நம்மளை. விபின் நீங்கள் பாருங்கள் இங்கே ஒரு ஃபால்ஸு, அங்கங்கே சின்ன சின்னதாக நிறையா ஃபால்ஸ் இருக்குங்க இங்கே. ஆனால் கொஞ்சம் ரோட்டு மேலேயும் கவனத்தை வச்சு ஓட்டணும், இல்லைன்னா அவ்வளோதான். ஒரு செகண்டில் இந்தான் ஏதோ ஒரு வண்டி மேலே போய் விட்ருவோம் நம்ம. எங்கே சாப்பிடுவோம் பேச, முன்னாடி இங்கே சாப்பிட்டுட்டு போயிடலாமா? பசிக்குது வேற. இங்கேயும் பாருங்கள் நிறையா ரோடு எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அடிக்கடிக்கு இங்கேயும் லேண்ட் ஸ்லைட்லாம் வந்துட மாட்டேருக்கு. நான் ரீசெண்டாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டேங்க, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் கேரளாவில் ரீசெண்டாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதாவது வயநாட்டில் லேண்ட்ஸ்லைடு வந்து 150 பேர்த்துக்கு மேலே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க எனக்கு உண்மையாலுமே. சே இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல. நேற்று சாப்பிட்ட கடைக்கும் வந்துட்டோம் கரெக்டாக. வண்டி ஏன் அந்தாண்டு நிப்பாட்டிடும், அதுதான் கரெக்டாக இருக்கும். வாவ் வாவ், நேற்று கூட இந்த அளவுக்கு பார்க்கலீங்க பா. அங்கே பாருங்க அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கு. டீயை வாங்கிட்டு வந்து இங்கே நின்று குடிக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பிபின் பாருங்க எப்படி இருக்கான், தமிழில் எடுத்துருவோம் இந்த மாதிரி. சாவியா ஃபன் இல்லையா? ஓகேங்க, மீதெல்லாம் இங்கே ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிட் நான் பிளாக் பண்ணுறேங்க. பிபின் இதாங்க நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது, மூணு சப்பாத்தி, இது ஏதோ
பொட்டேட்டோ கறியாம், இது ஆம்லெட். எப்படி இருக்குன்னு தெரில, நான் சாப்பிட்டேன், நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது தானே ப்ரோ? நல்லா இருக்குங்க. நேற்று சாப்பிட்டதோட இன்றைக்கி சாப்பிட்டது ரொம்ப ஒர்த்து ப்ரோ. மோமோ சாப்பிடுவோமா? மோமோ சாப்பிட்ருக்கீங்களா? ஆ ஓகே பிபிங், இது சாப்பிட்டுட்டு மோமோஸ் வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு மோமோஸ் ரொம்ப நல்லா சாப்பிடணும்னு ஆசை. கடைசியாக எங்கேயோ ஒரு டைம் சாப்பிட்டேன், சிலிகுரியில் சாப்பிட்டேன் நினைக்கிறேன். ஆ இது சூப்பராக இருக்குது. பிபின் வண்டி ஃபுல்லாக காலிங்க, அங்கேருந்து தான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே வரணும், இப்போ மழை எப்படி வருதுன்னு. அநேகமாக ரைடிங் ஜாக்கெட் மட்டும்தான் நினைக்கிறேன், சேடில் பேக்கு மூவிங்கில் இல்லாதனால நினையாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஆனால் பயங்கரமாக மழை வருதுங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு, எனக்கு பிடிச்சிருக்கு. சப்பாத்தி சாப்பிட்டோம், அடுத்து நூடுல்ஸ் ஒன்று சொல்லியிருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவர் சாப்பிட்றாரு, அதான் சொல்லியிருக்கோம். அதுவும் அவர் சாப்பிட்றத பார்த்துட்டு அதுதான் வேணும்னு. மழை வேற வந்துருச்சுங்க, இங்கே பாருங்க எப்படி வந்துட்டுருக்குன்னு. நிற்குமா என்னென்னு தெரில. நாங்கள் சூப் சொல்லியிருக்கோம். ஏய் என்ன சிக்கன் சூப்பா இது? சிக்கன் நூடுல்ஸ் சூப்னு நினைக்கிறேங்க. சைனீஸ் ஸ்டைலில் ஒரு நூடுல்ஸ் சாப்பிட போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பிட்டுட்டு மீதியில் நான் மோட்டோ லாக்கில் சொல்கிறேன். மோட்டோ லாக் பண்ண முடியுமா என்னென்னு தெரில. எப்படியும் மழை நின்னதுக்கப்புறம் தாங்க இங்கேருந்து வெளியே போவோம், அது வரைக்கும் இங்கேயே தான் இருப்போம். அந்த அக்கா தான் செஞ்சு கொடுத்தாங்க, எல்லாம் நல்லா இருக்குங்க, எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. பிபின் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புயல் காற்று அடிக்குதுங்க. சவுண்டு கேட்குதா என்னென்னு தெரில, பயங்கரமாக கேட்குதுங்க பாருங்க. என்ன ப்ரோ தான் கத்திக்கிட்டு இருந்தாரு, அவர் அந்தாண்ட போய் பிளாக் எடுக்கணும், இந்த பிளாக் எடுக்கிறேன்னு அவர் அந்தாண்ட துரத்தி விட்டேன். சரியான காத்துங்க, ஒரு புயல் காத்து மாதிரி அடிச்சது. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 மணியாக போகுதுங்க. இன்னும் இங்கே தான் இருக்கும், இன்னும் கீழே போகிறதுக்கே 44 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு. கேமராலாம் கழட்டி வச்சிட்டேங்க, பிளாக் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கு. ஏன்னா கேமரா நினைஞ்சு எதுவும் ஆகிடுமோன்னு பயமாக இருக்கு, அதனால எல்லாமே டாப் பாக்ஸ்க்குள்ளே வச்சு சேஃபாக வச்சிட்டேங்க. ஓகேங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பைக் எடுத்துட்டு கிளம்பலாம், நான் மழை வீட்டா மோட்டர் லாக் பண்றேங்க. பிபின் நானும் கேமரா கல் டெஸ்ட் ரூமுக்கே போயிடலாம் தான் நினைச்சேன், பட் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை பார்த்ததுக்கு அப்புறம் கேமராவது ஏதாவது ஒரு கை பார்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்க போலாம். செம்ம மிஸ்டுங்க, அப்பா சாமி பயங்கரமா இருக்குங்க மிஸ்ட்டு. சுத்தமாக எதுவுமே தெரிய மாட்டேங்குது, ஆப்போசிட்டில் யார் வராங்க போகிறாங்கன்னே தெரியல. வா வேற மாதிரிங்க கிளைமேட்டுண்ணா. ஆ காற்று பயங்கர மாட்டேங்குது. ஐயோ வைதர் க்ளோஸ் பண்ண ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. ரெக்கார்ட் ஆகிறியா தம்பி? இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். வா சூப்பரான கிளைமேட்டுங்கண்ணா. பா நம்ம வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் நான் பார்த்ததே இல்லை. லெஃப்ட் சைடு வளையணும்னு மேப் சொல்லுது, கரெக்டாக தான் போகிறோமா? வா பயந்துட்டார் மேலே விட்டுருணுன்னு பயந்துட்டார் மனுஷன். நாமளும் ஃபாக் லைட்லாம் போட்டு போங்க, இல்லைன்னா நமக்கு டேஞ்சர் தான். நிதிஷ் ப்ரோ வேறு காணும், பின்னாடி தான் வரேன்னாரு, ஆலியாக காணுங்க. ஆஹா இருங்க, கேமராவை தொடச்சிப்போம், ரெக்கார்டாக தான் நம்ம நடத்தரலையே. வாய்ஸ் மட்டும் இங்கே ரெக்கார்டானா ஓகேங்க எனக்கு. என்னடா இது, இப்படி வண்டி இருந்தால் எப்படி போகிறது நம்ம? கரெக்டான தானே போயிட்டுருக்கோம். ஐயோ இது வேறு தெரியுது, இது வேறு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் கிழிஞ்சு போயிடுங்க.
ஷூக்கு ரெயின் கவர் போட்டிருக்கேன். நான் வேறு லைட்டாக கொஞ்சம் எட்டி எட்டி பார்த்து ஓட்டுறேன். வியூ உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா வைசர் லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சு ஓட்டிகிட்ருக்கேங்க. எப்பயும் போல் ஓட்டுவோம், பார்த்துப்போம். இல்லை கொஞ்ச நேரம் நிற்போமா, நிதிஷ் ப்ரோ வேறு காணும், கொஞ்ச நேரம் நின்றுட்டே போகலாங்க. அப்படியேங்க அப்பா, இந்த சைட் பாருங்கள், ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, கொஞ்ச நேரம் நிற்போம், நிதிஷ் ப்ரோவும் வரட்டும். நிதிஷ் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டாரு, நாம் போவோம். ஐயோ இந்த வைசரை வேற க்ளோஸ் பண்ண ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க, ஃபுல்லாக மிஸ்ட் வந்துடுது. நான் அந்த இது வேற எடுத்து தூக்கி எஞ்சிட்டேன், அந்த ஆக்சர் ஹெல்மெட்டில் இந்த மிஸ்ட்டுக்காக ஒன்று வச்சுருப்பாங்கள்ல, அதை நான் வேற கழட்டிட்டேங்க. அது வேற கொஞ்சம் ரொம்ப ஸ்க்ராச் ஆகிடுச்சேன்னு கழட்டிட்டேன், இப்போ தான் அதோடய அருமை புரியுது. இந்த இடத்துல அது இருந்திருந்தா நம்ம கிளாஸில் வைசரில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது. சரி விடுங்க. ஏய் ஏன்பான் நின்றுக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் மூவ் ஆகலாம்ல, நிறையா வண்டி வந்துக்கிட்டே இருக்காட்டிருக்குங்க. அவ்வளோ டூரிஸ்ட்டை வராங்க இங்கே வந்து ஜூன் வரைக்கும் தாங்க, அதாவது டார்ஜிலிங்கோட ஒரிஜினல் சீசனே பார்த்திங்கன்னா மேலேருந்து ஜூன் வரைக்கும் தான். ஆமாம், மே ஜூன், ஏ தப்பாக சொல்கிறேன்னா, ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும், ஆமாம் ஆமாம் சாரி, ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் தான் இங்கே சீசனே. இவரே நவரவே மாட்டேங்கிறாரு, எல்லோரும் வந்துகிட்டே இருக்காங்க. கார்காரே வா வான்னு கூப்பிடுறாரு, அவர் போவே மாட்டேங்கிறாரு. பா இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க, எனக்கு கேமராவே ஆஃப் பண்ணவே தோண மாட்டேங்குது. இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு 40 கிலோமீட்டர் போகணும். யா ஓகே, இந்த கார்னர்லேயே ஓடியான்ட்டாங்க, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம இடிச்சிருந்துருப்பான். காத்து சவுண்டு கேட்குதான், என்னடா இடம் இது சாமி, வேற மாதிரிங்க, வேற மாதிரி, வாவ் வாவ். பிபின் ரூட்டை மட்டும் பாருங்க, பிபின் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இருங்க, நம்ம ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துப்போம், இந்த இடத்த ஃபோட்டோவாவது வீடியோவாவது எடுக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடேங்க அப்பா, எப்படி இருக்குங்க இந்த லொக்கேஷனு, சூப்பராக இருக்குங்க. எப்படி தெரியுதுனே தெரியலங்க, பாருங்க எப்படி இருக்குன்னு பிபின். ஐயோ நிதிஷ் ப்ரோ பாருங்க அங்கே இருக்கார் கீழே. ஓகே வாங்க பிபின் போகலாம், வா கொஞ்சம் பார்த்து தான் போகணுங்க, இந்த இடம்லாம் வேற மாதிரி இருக்கு. தம்பி ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகிடு, இதெல்லாம் வேற மாதிரியான பிளேஸ்டா, மிஸ் பண்ணிடாத. என்ன மேலே ரோப் கார்லாம் இருக்குது, சே தயவு செஞ்சு இந்த ரூட் வழியாக வந்துருங்க, டார்ஜிலிங்லாம் வந்தீங்கன்னா சொர்க்கம் இது தானடா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. இங்கே பாருங்க, வாவ் 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 வாவ், செம்மையாக இருக்குங்கண்ணா. நம்பால் வேறு ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்கானே, ஐயோ காத்து சவுண்ட் வேறு நிறையா கேட்குதுங்க. வா என்ன மாதிரியான லொக்கேஷனு, அங்கே பாருங்க பிபின் எப்படி போகுதுன்னு, பயங்கரமாக இருக்குங்க. இருங்க ஒரு நிமிஷம், நம்ம கேமராலேயே ஒருத்தர் கட் பண்ணிப்போம். எப்படி ப்ரோ செம்மையாக இருக்குல்ல, இந்த ஸ்பாட்லேருந்து கிளம்பிட்டோங்க, இங்கேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி. பா என்ன மாதிரியான ஸ்பாட்டு, காற்று தாங்க பயங்கரமாக அடிக்குது. நிதிஷ் ப்ரோ அங்கேயே நின்ட்டார், லொக்கேஷன் தாங்க
பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. அழகாக இருக்கு. கார் வளைஞ்சிடுமா? வளைஞ்சிடும் நினைக்கிறேன். பங்க 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 அப்பா, எப்படி இருக்கு பாருங்களேன். இன்னைக்கு வேற வீடியோட டியூரேஷன் கண்டிப்பாக அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன். நான் ஆஃப் பண்ணவே இல்லைங்க கொஞ்சம் கூட கேமரா எங்கேயுமே. நான் பாட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். பாடி இங்கெல்லாம் காலையிலலாம் வந்தோம்னா நிறையா ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பேங்க. இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன். சரியான கிளைமேட் அண்ணா. எவ்வளோ தூரத்துக்கு இப்படியே போகணும்னு தெரியல. எவ்வளோ தூரம்னாலும் சரி அழகாக ஜம்முன்னு போய்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கே நிறையா வந்திருக்குமே. அங்கே பாருங்கள் பிப்பின் ரோடு எப்படி எப்படிலாம் போகுதுன்னு. எனக்கு தெரிஞ்சு கீழே இறங்குற வரைக்கும் இப்படி தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேனா பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அதனால கட் பண்ணி எடுக்கிறேங்க. ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே இருந்தால் அப்புறம் உங்களுக்கு லைட்டாக போர் அடிச்சிடும். ஆனால் இந்த பிளேஸை பார்த்துக்கிட்டே இருந்தால் போர் அடிக்காது. வைசர் க்ளோஸ் பண்ணி ஓட்டணும்னு ஆசை தான். வைசரை க்ளோஸ் பண்ணி ஓட்டினா நான் க்ளோஸ் ஆகிடுவேங்க. பாடி ஏதோ நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரியே தெரியலைங்க, வேற எங்கேயோ இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. பா ஓகேங்க, நம்ம கட் பண்ணி எடுப்போம். ஒரே ஷார்ட்டாக எடுத்துனா ஒரே ஷார்ட்லேயே இந்த டியூரேஷன் டைம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கட் பண்ணி நம்ம பொறுமையாக எடுத்துகிட்டு போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டார்ஜிலிங்கை இந்தியாவோட குயின் ஆஃப் ஹில்லுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுல தப்பே இல்லைங்க. அந்த மாதிரி இருக்குது. கீழே ஒரு வியூ இருக்குங்க. அந்த வியூ எங்கேயாவது நிப்பாட்டி காட்டலான்னு பார்க்குறேன். அதுதான் சிக்க மாட்டேங்குது. எங்கே போயிருப்போது? இங்கே தானே இருக்க போகுது. இங்கெல்லாம் யாருப்பா இப்படி ரோடை போட்டது? அவனுக்கு முதல்ல கோயில் கட்டி கும்பிடணும். செமையான ஒரு ரோடை போட்டு அழகான ஒரு வியூவில் வச்சுருக்காங்கப்பா. பிபின் ஏதாவது சந்தைக்குள்ளெல்லாம் பூந்து போகுதுங்க. இது ரூட்டு கரெக்டாக தான் போகிறோமா? சரி கொஞ்சம் அழகான இடத்த கவர் பண்ணிட்டு போகணுன்னா இந்த மாதிரி லைட்டாக ரிஸ்க்கான இடத்துல வந்துதாகணும். வாவ், சூப்பர் இடங்க அண்ணா. மேலுமே நம்ம கரெக்டாக இன்னும் ஒரு 32 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. கரெக்டாக நம்ம ரூம் போய் எடுத்துருவோம் இன்னும் ஒரு 32 கிலோமீட்டரில். கொஞ்ச நேரம் எதுக்கும் வைசர் க்ளோஸ் பண்ணியே பேசுகிறேங்க. எனக்கு வர பயமாக இருக்குது. வாய்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சவுண்டு கேட்டுருமோ அப்படின்ட்டு. இப்போ நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குவீங்களா? எப்படி தான் இருக்காங்களோ. ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் வந்தோம் பார்த்தீங்களே. ஏதாவது வேணும்னா அவ்வளோ தூரம் இங்கே மேலே போகணுன்னு நினைக்கிறேங்க. இங்கிருந்து இடி இடித்து மழை வராமல் இருந்தால் சரிங்க. அப்படியே ரூம் வரைக்குமே அப்படியே விலாக் எடுத்துக்கிட்டு எல்லாம் ஜாலியாக போயிடலாம். கொஞ்சம் ஸ்லிப் ஆனோம் காலிங்க. இங்கே பாருங்கள் கீழே வியூவை. பள்ளம், பயங்கரமான பள்ளம். எந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரிலங்க. இது வேறு வாய்ஸ்லாம் ரெக்கார்ட் ஆகுதா? ஏதாவது சொதப்பி விட்றாதரா சாமி. கொஞ்ச நேரம் வெள்ளை கலர் லைட் போட்டு பிளாக் பண்ணுவோம். மஞ்சள் கலர் லைட் போட்டு பிளாக் பண்ணோம். இப்போ வெள்ளை கலர். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு மஞ்சள் கலர் லைட் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள்.
மஞ்சள் கலர் லைட்டே போட்டுப்போம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. சிலிகுரி ये रास्ता का वो तो उसको बोल दिया तो रॉन्ग रास्ता आ गया है रॉन्ग आ इसका नीचे एक रास्ता है ना इसमें तो यही दिखाएगा हो आगे है ना आगे टर्निंग वहां से जाना पड़ेगा नीचे रास्ता ये तो ग्राउंड आएगा ओके माय फ्रेंड चला गया वो तो स्ट्रेट आ चला गया लेके आ उसको बैक कर दे ओ तो नहीं तो देयर इज नो रूट नो रूट रूट नहीं रुक जाएगा लास्ट 0.0 Okay, thanks. Thank you. You, 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 say the bike go, the bike, my friend, straight. I can call him. This is correct route. பைய திஸ் ரூட் வாட் ஹேப்பன் திஸ் ரூட் ஹிந்தி போலியா நீ அந்த ரூட் இருக்கு அதுல போலாம் ப்ரோ அந்த அந்த வண்டி போனுச்சுல அந்த ரூட்ல போலாம் இதுல போகாதா இந்த ரூட் இல்ல ப்ரோ ஹிந்தி போலியா நீ ஹிந்தி 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 இது டேஞ்சரா இருக்கு ப்ரோ நான் பார்த்தேன் சரி ஓகே ரிட்டர்ன் ஐயோ ஒண்ணும் புரியலங்க எம்மாடி ஓகே தேங்க்யூ ஓகே பாய் 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 ஓகேண்ணா பிபின் ஒரு வழியாக ஒருத்தர் பிடிச்சிட்டேன் இது நம்ம முன்னாடி போகிறது இவர்கிட்ட தான் கேட்டிருக்கேன் பேக் டோக்ரா எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு பேக் டோக்ரா கரெக்டாக தான் சொல்கிறேண்ணா நம்ம அங்கே நின்று பேசிகிட்டு இருந்தோம்ல அங்கே வந்து அவர் சொன்னார் நீங்கள் போனீனாலும் போயிட்டு திரும்பிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி அதனால தான் எப்பயும் கொஞ்சம் மற்றவங்க பேச்சையும் கேட்கணும் அதுவும் இங்கே இருக்கிறவங்க பேச்சு தாராளமாக கேட்கலாம் ஏன்னா தப்பாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா இப்போ பாருங்க இப்போ நம்ம ரெண்டாவது ஒருத்தர் கேட்டோம் அவர் கூட இப்படியே போகாமல் நம்மளை இந்த சைடு கூப்பிட்டு போகிறாருன்னா அப்போனா அவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு அர்த்தம் நம்ம போன ரூட் தப்பு மேப்பை சூஸ் பண்ணி போனது தப்பு இந்த ரூட் வழியாக போனோம் நம்ம 10 மணிக்கு தான் போய் 10 மணிக்கு கூட போக மாட்டோம் ரூமுக்கு அதாங்க நீங்கள் எங்கேயுமே போனீங்கன்னா அவங்ககிட்ட எதுவும் பேச ட்ரை பண்ணாதீங்க எந்த ஊரோ அந்த ஊரை வந்து கரெக்டாக கேளுங்க அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க நான் ஊர் பேர் சொல்லாமல் வேறு எதோ கேட்டுட்டு இருந்துட்டேன் அவங்ககிட்ட அவங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் புரியும் அப்படின்ட்டாங்க எனக்கும் டக்குன்னு ஹிந்தி வாயில் வரமாட்டேன்ருச்சு வந்தால் மட்டும் பேசிடுவே அப்படின்னு கேட்காதீங்க எனக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியாதுங்க இருட்டு வேறு ஆயிடுச்சுப்பா இன்னும் எப்போ தான் ரூம் போகிறதோ ஏய் எங்கே போயிட்டோம் அவர் தான் வழி காட்டுறேன்னு கூப்பிட்டு வந்தார் அவரை காணுமே ப்ரோ ப்ரோ அந்த பைக்காரன் எப்படி போனார் அந்த பைக்காரன் தான் வழி காட்டுறேன்னு சொன்னார் ப்ரோ சரி போங்க சரி போங்க பிபின் ஒரு வழியாக ஒரு ஹைவே கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது இதுவும் ஒரு மாதிரி நேஷனல் ஹைவேன் தான் அந்த கூகுள் மேப் சொல்லுது இது வழியாக போகலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ரோடு நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு என்ன இது 43 கிலோமீட்டர்ன்னு காட்டுது சரி பார்த்துக்கலாம் 48 கிலோமீட்டரா ஐயோ ஏன்னா இவ்வளோ அதிகமாக காட்டுது சரி ஓகே நமக்கு முன்னாடி இருக்க வியூ மட்டும் பாருங்களேன் இதுதான் கீழே இருக்க சிட்டி ஆட்ருக்கு நம்ம எப்படியும் சிலிகுரி போயிட்டு தான் போக முடியும்னு நினைக்கிறேங்க இது இந்தாண்ட 3 பேரும் எவ்வளோ ஜாலியாக உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் மோஸ்ட்லி யாரை பார்த்தாலும் இங்கே ஒரே மாதிரியே இருக்காங்க அங்கே பாருங்க வியூ பாயிண்ட்டை வாவ் செமையாக இருக்குங்க
விபின், டீ குடிக்கலான்ட்டு இங்கே நிப்பாட்டியிருக்கோங்க. டீ தான் சொல்லியிருக்கோம், மில்க் டீ. யா, ஐ ஐம் ஃப்ரம் தமிழ்நாடு. சே வணக்கம். ஐயோ, எங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. Yeah? You are Nepali. Yes. Yeah, we are going to Nepal. No, no. I'm either say that's it. I'm going to Nepal tomorrow. Tomorrow. Yeah. Okay. Yeah, bike riders. No, dojan. You know English? I know. Doda. me also doda Hindi malu. Hindi malu? Yeah. Ah. ஓகே பிபின், நீ இதெல்லாம் மில்க் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பிளாக் பண்ணுறேன். பிபின், இங்கே டீ குடிச்சு முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான், கிளம்பலாம். அவர்கிட்ட ஒரு பாய் சொல்லிட்டு வந்துடும். ஓகே ப்ரோ, பாய் பாய். ஓகே, பாய் பாய். ஆ, ஓகே மேம். அவங்க நிறைய கைட் பண்ணாங்கங்க நமக்கு, அதெல்லாம் நான் சொல்கிறேன் என்னென்னுட்டு. நேபாள் உள்ளே போகிறதுக்கு இப்போ நம்ம போகிறோமே, அதை விட பெஸ்ட்டான ரூட்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து நம்ம ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டோம். அதாவது டார்ஜிலிங்கிலேருந்து பக்கங்க அது மேரிக் பசுபதி நகர் அப்படின்னு சொல்லிட்டு டார்ஜிலிங் கிட்டேயே இருக்குது. அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா பைக்கர்ஸ்க்கான பயங்கரமான ஒரு ஸ்பாட்டாங்க. இதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொன்னால் நிறைய பேர் மிஸ் பண்ணிவிடுவாங்க. நான் வேணால் தனியாக ஒரு ஷார்ட்ஸில் வேணால் சொல்கிறேங்க. மேபி நீங்கள் யாராவது நேபாள் போகணுன்னா அந்த ரூட் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டோம், திரும்பவும் மேலே ஏற முடியாதுங்க. அதனால் நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண வச்ச மாதிரியே நம்ம போயிடுவோம். மேபி நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா டார்ஜிலிங் போங்க. டார்ஜிலிங் போயிட்டிலேருந்து அங்கே பசுபதி நகர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. டார்ஜிலிங்லேருந்து பக்கமாகவே இருக்கும். மேரிக் பசுபதி நகர்னு கூட போடுங்க, இல்லை பசுபதி நகர்னு போட்டாவே வந்துடும். பசுபதி நகர் மார்க்கெட்டு டெம்பிள் இந்த மாதிரி ஒரு பார்டரே தெரியுங்க நேபாளுக்குள்ளே போகிறதுக்கு. டார்ஜிலிங்லேருந்து பக்கம் அது. அதே மாதிரி பைக்கர்ஸ்க்கான சூப்பரான ஸ்பாட்டுன்னு சொன்னார் அவர். ஓகேங்க, அவ்வளோதான். இன்னும் ரூமுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. இப்போயே பார்த்தீங்கன்னா 8:30. மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரூமுக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ரூம் வேறு கிடைக்குமா என்னென்னு தெரியல, பார்ப்போம். பிபின், நேற்று நைட் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரூம் வந்து ரீச் ஆகிட்டேங்க. நேற்று நைட் என்னால் பிளாக் பண்ண முடியல. வந்தோடனே பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டு, படுத்துங்கிட்டேங்க. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக் டுக்குறில் தான் இருக்கும். இதோட ரூமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா. துணி துவைக்கிறதுக்காக எல்லாம் ஊற வச்சிட்டேங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேபாள் பார்டர் போவோம், அதாவது நேபாள் கண்ட்ரி கண்ட்ரி ஆகும். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே பிபின், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பெல்லைக்கன் தட்டிச்சுக்கோ பிபின், அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே பிபின், டடா, பை.